हाई फ्रेंड्स बेस्ट एजुकेशनल अकाडमी टीआरबी टीएन टेट साइकोलॉजी उन्न नाम पाकपोना एट यूनिटे फ्राइडे आलमे वलर्ची पड़ने पाकपो पाती इंपार्ट कोशन मटपे अब नोट पड़ी की बुक एलिकी इस्ट पाइंट नोट पड़ेंगे आलमे वलर्चा मनपालूक नई அடிப்படையில் ஃப்ராய்டு விளக்குகிறார். ஃப்ராய்டுனா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஆளுமை வளர்ச்சியை விளக்குறாரு. எதனுடைய அடிப்படையிலனா மனபாலூக்க தொடர்புள்ள அடிப்படையில், அதாவது மனபாலூக்க அடிப்படையில ஐந்து நிலைகள்ல குறிப்பிடுறாரு. எதை? ஆளுமையை, ஆளுமை வளர்ச்சியை. சரியா? ரீட் பண்ற பாருங்க. ஆளுமை வளர்ச்சியினை மனபாலூக்க தொடர்புள்ள ஐந்து நிலைகளின் அடிப்படையில் ஃப்ராய்டு விளக்குகிறார். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இத அப்படியே ஸ்ட்ரைட்டா இத நோட் பண்ணிக்கங்க. ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு இருக்கார் இல்லையா, அவருடைய கோட்பாடு இருக்குல்ல, அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய கோட்பாட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படினா உலை இயக்க கோட்பாடு என்று அழைப்பர். அப்ப உலை இயக்க கோட்பாடுன்னு கொடுத்துட்டு யாருன்னு க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்கனா சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படினு ஆன்சர் எழுதணும். இல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டு கோட்பாடுன்னு சொல்லி கீழ வந்து உலை இயக்க கோட்பாடுன்னு கொடுக்க சான்ஸ் இருக்கு. அப்படி மோஸ்ட்லி வராது. உலை இயக்க கோட்பாடு அப்படினு கொடுத்துட்டு நிறைய இது சைக்காலஜிஸ்ட் நேம் கீழ கொடுத்துருப்பாங்க. இப்ப சிக்மண்ட் ஃப்ராய்ட் கோட்பாடை வந்து உலையக கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து உலையக கோட்பாடு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் கோட்பாடு சொன்னோம் இல்லையா, அது சிக்மண்ட் ஃப்ராய்ட் கோட்பாடு. அதே மாதிரி புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுன்னு ஒன்னு இருக்கு. புதிய ஃப்ராய்டின் கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய ஃப்ராய்டு கோட்பாடு தான் அது. இந்த புதிய ஃப்ராய்டு கோட்பாடை யார் சொன்னாங்கன்றத நமக்கு க்வெஸ்சன். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கீங்க. புதிய ஃப்ராய்டு கோட்பாடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறத யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா யூங்கும் ஆட்லரும். யூங்னா கார்ல் யூங் தான். கார்ல் யூங், ஆட்லர் ஆகிய இருவரும் மிக முக்கியமானவர்கள். இவர்களது கோட்பாடுகள் தான் புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுகள். ஏன் இவங்களுடைய கோட்பாடு போய் ஃப்ராய்டோட கம்பேர் பண்ணி புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப உளப்பகுப்பாய்வு கொள்கைக்கு ஓரளவுக்கு உட்படுற மாதிரி, இப்ப உளப்பகுப்பாய்வு கொள்கைனா யார் சொன்னது, சிக்மண்ட் ஃப்ராய்ட் தானே சொன்னாரு. அவருடைய கொள்கைக்கு ஓரளவு உட்படுறது மாதிரி அதே மாதிரியே அதே போன்று இருக்கிற ஒரு கோட்பாடு. ஃப்ராய்டினுடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்காதவர்களுமான பலர், நிறைய பேர் ஃப்ராய்டினுடைய கருத்தை ஏற்கல. அப்படி இருக்கிற பலர் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல தங்களது ஆளுமை கொள்கையை குறிப்பிட்டனர். இவங்க அவங்க அதை ஏற்காம இவங்க அது மாதிரியான ஒரு ஆளுமை கொள்கையை வெளியிட்டு இருக்காங்க. இவங்கள குறிப்பிடத்தக்கவருங்க யாருன்னா யூங்கும் ஆட்லரும். இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிட்ட அந்த கோட்பாட்டுக்கு பேரு தான் புதிய ஃப்ராய்டின் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃப்ராய்டினுடைய கோட்பாடை சார்ந்து அதே மாதிரியே இருந்ததுனால, ஆனா அதை ஏத்துக்கல, அவர் சொன்னதை ஏத்துக்கல, ஆனா பாக்குறதுக்கு அதே மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து புதிய ஃப்ராய்டினுடைய கோட்பாடுகள். இதை சொன்னவங்க புதிய ஃப்ராய்டு கோட்பாடுகளை சொன்னவர் யாருன்னா யூங், ஆட்லர். நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்லரின் தனிநபர் உளவியல். தனிநபர் உளவியல்னு கொடுத்துட்டு யாருடைய கொள்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்லர் தான் வந்து தனிநபர் உளவியலை பத்தி சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப ஃப்ராய்டு இருக்காரு இல்லையா, அவர் கூட தொடக்க காலத்துல சகாவா இருந்திருக்காரு. சகாவானா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காரு. இவரு யாரு? ஃப்ராய்டோட ஆட்லர் ஃப்ரெண்டு. அப்ப வந்து முதன் முதல்ல அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாரு. யாரு? ஆட்லர். சரியா? ஆட்லர் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தாழ்வு, இது தனிநபர் உளவியலை பத்தி சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட், தாழ்வு சிக்கல் எனும் கருத்தை தோற்றுவித்தவரும் இவரே அப்படின்றாங்க. இவரேனா யாரு? ஆட்லர். இப்ப நமக்கு ரெண்டு கருத்து சொல்லியிருக்கு. இப்ப ஆட்லர் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தனிநபர் உளவியல், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு சிக்கல் அப்படின்ற கருத்தை சொன்னவரும் ஆட்லர் தான். இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? தாழ்வு சிக்கல், தனிநபர் உளவியல், இரண்டுமே ஆட்லர் தான் சொன்னார். நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுமையை அளவிடும் முறைகள். ஆளுமையை அளவிடும் முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று முறைகள் இங்க கொடுத்துருக்காங்க ஆளுமையை அளவிட. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அகவய முறைகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அகவய முறைகள். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா புறவய முறைகள். செகண்ட் ஒன் புறவய முறைகள். தேர்ட் ஒன் வந்து புறத்தேற்று நுண்முறைகள். தேர்ட் ஒன் புறத்தேற்று நுண்முறைகள். சரியா? அகவய முறை, புறவய முறை, புறத்தேற்று நுண்முறை, இது என்னன்னு பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல அகவய முறைன்னு சொன்னோம் இல்லையா, அதுல எது எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சுயசரிதை. சுயசரிதை எழுதுறாங்க இல்லையா, தன்னை பற்றி ஒரு கருத்து, ஒரு கதையோ, அவங்கள பற்றியது எல்லாத்தையும் எழுதுறது சுயசரிதை. சுய மதிப்பீடு, மறுமொழி கோருபவை,
இது எல்லாமே அகவய முறைகளுக்கு எடுத்துக்காட்டு. சுயசரிதை, சுயமதிப்பீடு, மறுமொழி கூறுபவை, இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு? அகவய முறைகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப அதுலயும் இப்ப மறுமொழி கூறுபவைக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, வினா நிரல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை பட்டியல்கள், பேட்டி, நாட்ட சோதனை, கவர்ச்சி பட்டியல்கள், இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு? மறுமொழி கோருபவைக்கு எடுத்துக்காட்டு. இப்ப சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட கேட்க சான்ஸ் இருக்கு. இப்ப ஏற்கனவே வந்து பேட்டிலாம் கேட்டிருக்காங்க. பேட்டி வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, அகவய முறைக்கு எடுத்துக்காட்டு. இந்த மறுமொழி கோருபவைன்னு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அகவய முறையா, புறவய முறையா, புறத்தேற்று நுண்முறையா, அதே மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, புறவய முறைகள். புறவய முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வருது அப்படின்னா, உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி தர மதிப்பிடுதல். உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி தர மதிப்பிடுதல், இதான் வந்து புறவய முறைகள். இப்ப புறவய முறைகள்ல எதை எதை சொல்றாங்க எடுத்துக்காட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, உற்றுநோக்கல், உற்றுநோக்கல், சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற் சோதனைகளும் நிலைமை சோதனைகளும், இது எல்லாமே சொல்றாங்க. எதற்கு? புறவய முறைகளுக்கு. உற்றுநோக்கல், சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற் சோதனைகளும் நிலைமை சோதனைகளும். ஓகேவா? அடுத்தது புறத்தேற்று நுண்முறை. புறத்தேற்று நுண்முறைக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புலன்காட்சி அணுகுமுறை. புறத்தேற்று நுண்முறைக்கு புலன்காட்சி அணுகுமுறை, அப்புறம் பொருளறிவோடு இணைதறி சோதனை, அப்புறம் உருவாக்கும் சோதனைகள், இது எல்லாமே புறத்தோற்று நுண்முறைக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க, உற்றுநோக்கல். உற்றுநோக்கல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, சரியான நிலைமைகளில் பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்து ஆராய்தலே உற்றுநோக்கலாகும். உற்றுநோக்கல்னா என்னன்னு சொல்லிட்டாங்க, பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்து ஆராய்தலே உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தர அளவுகோல் பார்க்கும். தர அளவுகோல், இப்ப தர அளவுகோல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, ஒருவனது நடத்தையை கூர்ந்து கவனித்தோ, அவனை பேட்டி கண்டோ, அவனிடம் காணப்படும் ஆளுமை பண்பு கூறுகளை பற்றி அறிந்த பின்னர் அவற்றின் அளவை திட்டமாக தெரிவிக்கும் முறை தர அளவுகோல் முறை எனப்படும். ஃபர்ஸ்ட் ஒருவனுடைய நடத்தையை நம்ம என்ன செய்யணும், கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பற்றி பேட்டி எடுக்கணும். பேட்டி கண்டு அவனிடம் காணப்படுற ஆளுமை பண்பு என்னென்ன, ஆளுமை பண்பு அவன்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அந்த கூறுகளை பற்றி அறிந்த பின்னர் அவற்றினுடைய அளவை திட்டமாக தெரிவிக்கும் முறைதான் தர அளவுகோல் முறை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புறத்தேற்று நுண்முறை. புறத்தேற்று நுண்முறையில என்ன பண்றாங்க, அந்த சோதனையில என்ன பண்றாங்கன்னா, புறத்தேற்று நுண்முறை சோதனைகள்ல ஒரு திட்டமான அமைப்பற்ற சில பொருட்கள் சோதிக்கப்படுவோனுக்கு காண்பிக்கப்படுது. காண்பிக்கப்பட்டு அதில் அவன் தன் கற்பனையை ஓடவிட்டு ஒரு புதிய அமைப்பை உருவாக்க முயல்வான், ஒரு புதிய அமைப்பை உருவாக்க முயல்வான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் புறத்தோற்று நுண்முறை செய்யறதுக்கான சோதனை, இப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கதை சொல்லுதல், அப்புறம் மைத்தடங்களை விளக்குதல், கட்டுப்பாடற்ற சொற்களை இணைத்தல், கொடுக்கப்பட்ட காகிதம் அல்லது பிளாஸ்டிக்கை கொண்டு சில பொருட்களை உருவாக்குதல், படம் வரைதல், இது எல்லாமே புறத்தோற்று நுண்முறைக்கான எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கங்க. புறத்தேற்று நுண்முறைகளில் மைத்தட சோதனைகளையும் பொருளறிவோடு இணைதறி சோதனையும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. புறத்தேற்று நுண்முறையில, புறத்தேற்று நுண்முறை சார்ந்தது தான் அந்த மைத்தட சோதனையும் பொருளறிவோடு இணைதறி சோதனையும், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அப்ப இதை எப்படி கேட்பாங்கன்னா, மைத்தட சோதனை எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, புறத்தேற்று நுண்முறைக்கான எடுத்துக்காட்டுன்னு எழுதணும். அது மாதிரி பொருளறிவோடு இணைதறி சோதனையும் எதற்கான எடுத்துக்காட்டுன்னா, புறத்தேற்று நுண்முறைக்கான எடுத்துக்காட்டு. இப்ப வந்து இந்த பொருளறிவோடு இணைதறி சோதனை அப்படின்றத நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, டிஏடி அப்படின்னு கொடுத்துருவாங்க, டேட், அதாவது தீமெட்டிக் அப்சப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. டிஏடின்னு கொடுத்து எக்ஸாம்பிள் அந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் நீங்க புறத்தேற்று நுண்முறை அப்படின்னு எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல ரோஷாக்கின் மைத்தட சோதனையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு கீழே ஆல் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணணும். அப்பதான் நான் போடுற வீடியோவுக்கான எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்க உடனுக்குடன் அந்தந்த வீடியோவை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.